वेलकम टू फूड पिलग्रिम्स इन्नैक्कु नम्म पार्क्क पोर रेसिपी ओम पोडी ओम पोडी की 3 कप कडलै मावु एडुत्तिरुक्केन अदुक्कु 3 टेबिस्पून अरिसि मावु 1 टीस्पून तनि मिळगाय तूळ 1/2 टीस्पून उप्पु 1/2 टीस्पून पेरुंगाय तूळ இப்போ இந்த கடலை மாவுல எல்லா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போறேன் ஃபர்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அடுத்து அரிசி மாவு அதுக்கு அடுத்து பெருங்காய தூள் அதுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள் இப்போ இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ற முன்னாடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா mix ஆயிருக்கும் இப்போ உப்பு காரம்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இதல நான் 1/2 கப் தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சிக்க போறேன் நீங்க 1/2 ல இருந்து 1 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மாவு சாஃப்ட்டா இருக்கணும் அத நான் இப்போ வந்து இடியாப்பம் அச்சில போட்டு ஓம் பொடியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் நீங்க வேணும்னா நார்மல் முறுக்கு அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடா இருக்கு இதல நான் வந்து ஓம் பொடியா பிழிஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் மீடியம் फ्लेம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்பதான் கலர் ஈவனா வரும் இல்லனா சீக்கிரமே பிரவுன் ஆயிடும் பார்க்க நல்லா இருக்காது பபிள்ஸ் எல்லாமே ஆயில்ல இருந்து நின்னுடுச்சுனா நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஓம்படி வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சைடு கோல்டன் கலர் ஆன பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் ஈவனா கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டேன் பபிள்ஸும் கொஞ்சம் நின்னுடுச்சு இப்போ நம்ம இந்த ஓம்படியே எண்ணெயில இருந்து எடுத்துறலாம் இந்த அளவு கலர் வரணும் நம்மளோட ஓம்படி ரெடி ஆயிடுச்சு இத நீங்க வந்து கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி போட்டு சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू